ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இங்க இருக்கிற மக்களையும் எல்லாரையும் சந்திக்க வைக்க வந்து மிகவும் சந்தோஷமாகவும் மிகவும் வித்தியாசமான அனுபவமா இருக்கு. அதே மாதிரி மிகவும் சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ஸ்பெஷல் எங்களுக்கு. என்னுடைய படம் வந்து பீபகே, அதுதான் என்னுடைய இயக்கத்தில் எடுத்த ஃபர்ஸ்ட் படம். ஸோ கனேடியன் ஆடியன்ஸுக்கும் இங்க இருக்கிற ஃபிலிம் மேக்கர்ஸ் அவைகளுக்கும் அவைகளையெல்லாம் நீங்க சந்திச்சிருப்பீங்க, அவைகளுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? சொல்ல விரும்புறது, எங்களுக்கான ஒரு சினிமாவை நாங்கள் உருவாக்குவோம். ஏனென்றால் எங்களுக்குள்ளேயே எங்கள சமுதாயத்தில் ஏராளமான சந்தோஷங்கள் கவலைகள் இப்படி ஏராளமாக கொட்டி கிடக்கு. அவற்றை நாங்கள் படைப்புகளாக வெளியே கொண்டு வருவோம். அதற்கு மக்கள் இங்கே எல்லா நாட்டுக்குள்ள அதாவது மக்களுக்கு வந்து ஆதரவு தருவோம். அவர்களின் ஆதரவு தான் வந்து எங்களை அடுத்த கட்டங்களில் Have a camera where you can record your feedback for other filmmakers so they know exactly how you felt about each one of these films. பிரான்சில் அமைந்திருக்கும் ஈழத் தமிழர் திரைப்பட சங்கம் வழங்கும், கனடாவில் வழங்கும் முதன்முறையான குறும்பட திரையிடலுக்கு வந்திருக்கும் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். 10 திரைப்பட திரைப்படங்களில் 3 திரைப்படங்களின் இயக்குநர்கள் இங்கே இருக்கின்றார்கள். ஸ்டெல்லா மேரிஸின் இயக்குனர் கலைநீதன் கலைச்செல்வன், நோர்வேயிலிருந்து வட்டப்பணத்தின் இயக்குனர் பிரசன்னா அவர்களுடன், லண்டன் இங்கிலாந்திலிருந்து பில் போகேயினுடைய இயக்குனர் சுரேந்திரன் அவர்கள் இங்கே இணைந்திருக்கிறார்கள். 10 படங்களும் ஒன்றுக்கு பின் ஒன்றாக திரையிடப்பட இருக்கின்றன. அவற்றின் நிறைவில் இவர்களுடன் நாங்கள் கலந்து நன்றி. ஈழத் தமிழர்களது திரை முயற்சிகளின் தோற்றம் அரை நூற்றாண்டு கடந்த போதிலும் தனக்கான தனி அடையாளத்தை பெறுவதிலும் வர்த்தக ரீதியில் வெற்றி பெறுவதிலும் பெரும் சவால்களை எதிர்கொள்கின்றது. கணேஷ் பொன்மணி காகிதமணி இருக்கிறார். ஆழக்கடலில் திசையறியாது பயணிக்கும் கப்பல் போன்று தவிக்கும் எம் படைப்பாளிகளை ஒரே புள்ளியில் இணைத்து உயரிய சிந்தனைகளின் அடிப்படையில் மூத்த படைப்பாளிகளையும் வளர்ந்து வரும் இளம் படைப்பாளிகளையும் ஆர்வலர்களையும் உள்வாங்கி கடந்த 6 ஆண்டுகளுக்கு முன்பு பிரான்ஸ் தேசத்தில் தோற்றம் பெற்றதுதான் ஈழத் தமிழர் திரைப்பட சங்கம். இமாஷ் பிராங்கோ தமிழ் லிப்ட் உலக தரத்தில் புகழிட ஈழ நீள் குறும்பட திரைத்துறையை வளர்த்தெடுத்தல், ஈழத் தமிழர் அடையாள யதார்த்த திரைப்படங்களுக்கான தளத்தினை உருவாக்குதல், புகலிட ஈழ தொழிற்சார் திரைத்துறை கலைஞர்களை உருவாக்குதல், உலக தமிழ் திரைப்படைப்பாளிகளை கலைஞர்களை ஒருங்கிணைத்தல், பல்லின திரைத்துறைசார் கலைஞர்களுடன் இணைந்து பணியாற்றுதல், புகலிட ஈழ திரைப்படங்களை உலக பார்வைக்கு இட்டு செல்லுதல் என தெளிவான
தீர்க்கமான நோக்கங்களுடன் ஆர்வம் மிக்க இளைஞர்களையும் ஆர்வலர்களையும் ஒன்றிணைத்து இலாபம் நோக்கற்ற சேவை மனப்பாங்குடன் தனது பணியினை முன்னெடுத்து வருகின்றது லிட் எனும் ஈழத்தமிழர் திரைப்பட சங்கம். எமது படைப்பாளிகளும் எமது கலைஞர்களும் அண்மை காலங்களாக சர்வதேசத்தின் அரங்கின் கவனத்தை ஈர்த்து வரும் இவ்வொழியில் உலகமெல்லாம் பறந்து வாழும் எமது திரைத்துறைசார் கலைஞர்கள் அனைவரும் எம்மோடு கைகோர்த்து கொள்ளுங்கள். எங்கள் கதைகளை எங்கள் திரைமொழியில் நாமே எழுதுவோம். சீலையில ஊத்தி கித்தி துளைக்க போற இந்த வெயிலுக்குல எனக்கும் டீ குடிக்கிற மாதிரி இல்ல. நீ மினி விழுக்கிட தானே இல்ல நேரம் இருக்குது இன்றைக்குங்கிற காலம் பூசணி அதுக்கே பூ கேட்ட நேரம் இல்லையக்கா. இன்றைக்கு பின்னிரு நிகழ்வுக்கு தேவைப்பட்டது. எங்கட தோட்டத்துல பெருசா பூக்கி இல்ல. என்ன நிகழ்ச்சி என்னக்கா மறந்துட்டீங்களா? சாரி அப்பா, கொஞ்ச நாளா சரியான வேலை. என்ன மாதம் என்ன நாள்லே மறந்து போச்சு எனக்கு. அவர் அப்படி இருக்கிறார். இசை ஓகே இன்றைக்கு தெரியுந்தானே காவியா? நான் என்ன சொன்னான்? ஹலோ காவியா, இங்க பாங்க. சரியன் முதல்ல சொல்ல இல்ல சொல்லி இருந்த கட்டாயம் வந்திருப்பேன். Thank you.
கல்யாணம் ஏதாச்சும் சரி வந்துட்டுதோ